சூரிய குடும்பத்தின் மிக அழகிய கோளான சனிக்கோளின் வளையங்கள் மறைந்து வருவதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இதற்கு என்ன காரணம் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ். லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ், சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. பள்ளியில் புவியியல் பாடம் சூரிய மண்டலத்திலிருந்துதான் தொடங்கும். சூரிய மண்டலத்தில் ஒரு சூரியன், அதை சுற்றி 8 கிரகங்கள் சுழன்று கொண்டு இருக்கின்றன. அதில் பெரியது ஜூபிட்டர், சிறியது மெர்க்குரி என்றெல்லாம் படித்திருப்போம். அதே போல மிக அழகான கோள் சாட்டர்ன் எனப்படும் சனி கோள் என்பதையும் படித்திருப்போம். அதன் வளையங்கள்தான் அதற்கு அழகு சேர்க்கின்றன. சனிக்கோளின் வளையங்கள் வால்மீன்கள் மற்றும் சிறு கோள்களின் துண்டுகளால் ஆனது என்றும், அவை சனி கிரகத்தை அடைவதற்கு முன்பே உடைந்து அதன் சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசையால் துண்டாக்கப்பட்டு சனியின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகிறது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். அவை பில்லியன் கணக்கான சிறிய பனிக்கட்டிகள், தூசு மற்றும் பாறைகளால் ஆனவை. ஆனால் அந்த அழகான வளையங்கள் எல்லாம் 2025 பிறகு உங்கள் கண்களுக்கு தெரியாதாம். சமீபத்திய ஆய்வுப்படி 2025 பிறகு சனிக்கோளை சுற்றியிருக்கும் வளையங்களை நம்மால் பார்க்க முடியாதாம். ஆனால் இதற்கு காரணம் ஏதோ அழிவோ மாற்றமோ இல்லை என்றும், இது வெறும் மாயைதான் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இதற்கு சாத்தியமுண்டா என்று பார்த்தால் ஆம் என்பதுதான் பதில். ஒவ்வொரு கோளும் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் தனிப்பட்ட அச்சில் சுற்றி வருவதும் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு பம்பரம் சுற்றுவது போல என சொல்லலாம். அப்படி சனியும் தனக்கென தனித்துவ அச்சில் சுழன்று கொண்டு இருக்கிறது. அதை நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது சனி சுற்றி வரும் நிலைகள் மாறும். அதை நாம் காணும் கோணங்களும் மாறும். இந்த மாற்றம்தான் காட்சி மாயைகளுக்கு காரணமாம். சனியை சுற்றி ஏராளமான பனிப்பாறைகள், பாறை துகள்கள் மிதந்து கொண்டு இருக்கின்றன. இவைதான் கூட்டாக நமக்கு ஒரு தட்டையான வளையம் போல தெரிகிறது. சனி பூமியுடன் தற்போது 9 கோணத்தில் சாய்ந்துள்ளது. அதனால் நமக்கு இப்போது அந்த வளையம் தெரிகிறது. 2024 இந்த கோணம் சுமார் 3.7 குறையும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஒரு வருடம் கழித்து, அதாவது 2025 பூமியிலிருந்து சனி விலகி செல்வதால் சனியின் அச்சு அதன் தற்போதைய சாய்ந்த நிலையிலிருந்து செங்குத்து நிலையை பெறும். அதாவது பூமியும் சனியும் ஒரே கோணத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் சனியை சுற்றியிருக்கும் பாறை குழுக்கள் நிறைந்த வளையம் பரவலாக இல்லாமல் பூமிக்கு இணையாக ஒரு மெல்லிய நேரான கிடைமட்ட கோடு போல காட்சியளிக்கும். இதனால் சனியை சுற்றியுள்ள ரிங் போன்ற அமைப்பும் மெல்லிய கோடாகவே தெரியும். இந்த காட்சி மாயை காரணமாக 2025 சனியின் வளையம் நம் கண்களுக்கு புலப்படாது. இந்த நிகழ்வு 2032 வரை நீட்டிக்கும். அதன் பின்னர்தான் வளையங்களின் அடிப்பகுதி நமது கண்களுக்கு வெளிப்படும் என்று சமீபத்திய ஆய்வு கூறுகிறது. சனியின் வளைய அமைப்பு சனி கிரகத்திலிருந்து 282,000 வரை நீண்டுள்ளது. இருப்பினும் செங்குத்து உயரம் பொதுவாக 7 முக்கிய வளையங்களில் 30 இருக்கும். அதனால்தான் அதன் காட்சி வெளிப்பட 7 எடுக்குமாம். மேலும் இந்த சுழற்சியானது ஒவ்வொரு 30 ஒரு முறை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.